Hi friends, welcome to our channel. Wonder Dubai channel in Anevarkum Iniya Suvandhira Dina Nalvaazhthukal. Air India Express in Twitter kanakil adutthadutthu therivikkappattulla thagavalgalin thogupugalai indru kaanvom. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணிக்கும் குடியிருப்பாளர்கள் தங்களது தகவல்களை UAE entry.ica.gov.ae என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஐசிஏ அறிவித்துள்ளது. மேலும் ஹெல்த் டெக்ளரேஷன் ஃபார்ம் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கான படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மேலும் அல்ஹோன்ஸ் மொபைல் ஸ்மார்ட் அப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலிருந்து அபுதாபிக்கு பயணிக்கும் பயணிகளுக்கு மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து துபாய் வரும் பயணிகள் டிஎக்ஸ்பி ஸ்மார்ட் ஆப்பை தங்களது மொபைலில் டவுன்லோட் செய்ய வேண்டும் என்றும் அபுதாபி மற்றும் சார்ஜா பயணிக்கும் பயணிகள் அல்ஹோன்ஸ் மொபைல் ஸ்மார்ட் ஆப்பை தங்களது மொபைலில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. துபாய் ரெசிடென்சி விசா உள்ள பயணிகள் துபாய் பயணிக்கும் பட்சத்தில் GDRFA அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து டெல்லி, ஜெய்ப்பூர், அமிர்தசரஸ், வாரணாசி, லக்னோ, விஜயவாடா, ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு, மேங்களூர், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கோழிக்கோடு, கொச்சி, கண்ணூர், திருவனந்தபுரம் ஆகிய இடங்களிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், அபுதாபி, சார்ஜா ஆகிய இடங்களுக்கு வந்தே பாரத் மிஷன் 5 மூலம் இருவழித்தடங்களிலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்படவிருக்கும் விமானங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. 17 ஆகஸ்ட் அன்று சென்னை, மும்பை, திருவனந்தபுரம், ஹைதராபாத், கோழிக்கோடு, கொச்சி ஆகிய இடங்களிலிருந்து துபாய்க்கு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டம் 5 மூலம் இயக்கப்படவிருக்கும் விமானங்களுக்கான விமான கட்டணங்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. மேலும் விமானங்களுக்கான முன்பதிவு ஆரம்பம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கான விமானங்களுக்கான விமானப்பட்டியலில் அபுதாபியிலிருந்து சென்னைக்கு 925 திராம்ஸும், அபுதாபியிலிருந்து கோயம்புத்தூருக்கு 930 திராம்ஸ் எனவும், அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு 950 திராம்ஸ் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து சென்னைக்கு 925 திராம்ஸ் எனவும், துபாயிலிருந்து திருச்சிக்கு 950 திராம்ஸ் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்ஜாவிலிருந்து சென்னைக்கு 945 திராம்ஸ் எனவும், சார்ஜாவிலிருந்து திருச்சிக்கு 965 திராம்ஸ் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து துபாய்க்கு விசிட் விசாவின் மூலம் பயணிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்துள்ளனர் என்றும் அதில் பெரும்பாலானோர் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மற்றும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க வந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விசிட் விசா அல்லது எந்த ஒரு செல்லுபடியாகும் விசாவில் ஐக்கிய அரபு அமீரகம் பயணிப்பவர்களின் பாஸ்போர்ட் குறைந்தது 6 மாத கால வேலிடிட்டி இருக்க வேண்டும் என்றும் அவை UAE சென்றடைந்த தேதியிலிருந்து எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்களை தெரிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.